வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ரொம்ப போர் அடிக்குது, ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. என்கிட்ட ஒரு நாலே துண்டு பிரெட்டு தான் இருந்தது, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ்க்கு ஏதாவது செஞ்சு தரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்த ஐடியா தான் இந்த டைரி மில்க் சாண்ட்விச். இந்த டைரி மில்க் சாண்ட்விச் நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்துக்கிட்டேன். இது நான் நார்மலாக பேக்கரியில் வாங்கின பிரெட்டு தான். இந்த பிரெட்டில் நான் கொஞ்சமாக ஒரு சைட் மட்டும் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப் சைட் திருப்பி போட்டுட்டு அதில் வந்து நான் டைரி மில்க், இன்றைக்கி இந்த டைரி மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது, ஸோ இதையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நான் எடுத்துட்டேன். டேஸ்ட் வைஸ் டைரி மில்க் எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் வெரி சூட்டபிள் ஃபார் வேலண்டைன்ஸ். ஸோ நான் இந்த சாக்லேட்டே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு 4 ஸ்லைஸ் மட்டும் எடுத்து இந்த ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு ஹீட் ஆகிருக்கு தெரியுமா, அதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுட்டேன். ஸோ வைக்கும்போது ஈஸியாக வந்து டைரி மில்க் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மெல்ட் ஆகணும் இல்லை உங்களுக்கு மெல்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா டைரி மில்க்கை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1 ஹவர் பிஃபோர் எடுத்து வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி நான் நம்ம தோசை திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த கரண்டியே வச்சு ஜஸ்ட் திருப்பி போட்டுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடவே லைக் நம்ம நியூட்ரலா ஸ்ப்ரெட் சாப்பிடுவோம் இல்லையா, அதை விடவே ஒரு படி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியும் டைரி மில்க் நல்லா உள்ளே வந்து உருகிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மேலே லைட்டாக குழந்தைக்கு கொடுக்கறதுனா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். பட் என் ஹஸ்பண்டுக்கு பட்டர் கீ எதுவுமே பிடிக்காதுன்றதால நான் அப்படியே கொடுத்தேன். ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து அவருக்கு கொடுத்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னங்க, நிறைய டைரி மில்க் சாண்ட்விச் செய்ய வேண்டியதாக போச்சு. ஸோ செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாக்லேட் லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா வேலண்டைன்ஸ்க்கு இந்த மாதிரி டைரி மில்க் சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.